ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்கே. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அப்படிங்கிற ஒரு பில்லை வந்து அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாளுக்கு முன்னாடி ராஜ்யசபாவில் வந்து அந்த பில்லை வந்து அமல்படுத்தினாரு. அதை வந்து இப்போ பாஸ் பண்ணிட்டு அதை வந்து அமலும் படுத்திட்டாங்க, செயல்படுத்திட்டாங்க. இந்த ஆக்டோட மைய கருத்து என்னவா இருக்குது, என்ஆர்சின்னு சொல்ல போகிற அந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன் சொல்கிறாங்களே, இதுக்கான அர்த்தங்கள் என்ன, அசாம் மாநிலத்தில் என்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒன்றா பார்ப்போம். முதல் விஷயம், இந்த விஷயத்தை பற்றி, இந்த ஆக்ட் பாஸ் பண்ணதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, இதே ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா 1955 தான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை. அதை வந்து திருப்பி வந்து இப்போ குடியுரிமை சீர்திருத்தம்னு சொல்லுவாங்களா, அதை வந்து ஏற்கனவே வந்திருந்த ஒரு சட்டத்தை வந்து மறுபடியும் வந்து ரீகன்சிடர் பண்ணி எழுதுறதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீர்திருத்தம் பண்ணிக்கிறாங்க. 1955 என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய நாட்டுக்குள்ள வந்து வெளிநாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அகதிகளாக வரவேங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லையோ இல்லை இஸ்ரேலியோ இருந்து பார்த்தீங்கன்னா கலவரம் தாங்க முடியல, அங்கே வாழவே முடியல, எங்களோட வாழ்வாதாரம்லாம் பறிக்கப்பட்டுச்சு, எங்களை காப்பாற்றுங்க ஐயோ சாமின்னு வருவாங்கல்ல, கப்பல் மூலியமாவோ இல்லை வந்து கடலில் ஏதோ ஒரு மூலியமாக வருவாங்கல்ல, அப்படி வரவங்கள டிடென்ஷன் சென்டர்னு சொல்லி அகதிகள் முகாமில் வந்து தங்க வைப்பாங்க. அப்படி தங்க வச்சவங்க ஒரு 11 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியா நாட்டில் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவில் போகிற நம்மளுக்கு என்ன குடியுரிமம் இருக்கோ அதே குடியுரிமம் அவங்களுக்கு வழங்கப்படும். அவங்க ஓட்டு போடலாம், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், வெளிநாட்டில் வந்து ட்ரேடிங் பண்ணலாம், எல்லா ஒரு உரிமையும் அவங்களுக்கு கிடைக்கப்படும். ஸோ இப்படி இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தான் சீர்திருத்தி இவங்க வந்து அமல்படுத்திருக்காங்க. இதைத்தான் வந்து எதிர்த்து அசாம் மாநிலத்தில் போராடிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சீர்திருத்திட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், முன்ன வந்து 11 வருஷமாக இருந்துச்சுல, இப்போ அதை குறைச்சி 5 வருஷமாக மாற்றிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, 5 வருஷமாக மாற்றினாலும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா, அப்படி அகதிகளாக வந்தவங்க 2014 டிசம்பர் 31 முன்னாடி வந்திருக்கணும், அப்படி வந்தவங்களும் 3 கண்ட்ரியில் இருந்தால் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 3 கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று ஆப்கானிஸ்தான், இன்னொன்று பங்களாதேஷ். இவங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்கும், அப்படியேங்கப்பா அங்கிருந்துலாம் நம்ம இந்தியாவுக்குள்ள விடுறாங்களா, ஆல்ரெடி எளியும் போன மாதிரி நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம், அப்போ இந்தியா நாட்டில் வந்து பாகிஸ்தானுக்குள்ள அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கேள்வி வரும்ல, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன ட்விஸ்ட்னா, அந்த நாட்டிலிருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மொழி பேசுகிறவங்களா இருக்கணும், அந்த நாட்டில் சிறுபான்மை மொழி பேசுகிறவங்களா இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், அந்த நாட்டில் வாழ்ற ஒரு ஹிந்துவிசம், ஒரு ஜெயினிசம், ஒரு புத்திசம், இந்த மாதிரி ஆளுங்களா இருக்கணும், அங்கே அந்த மத சார்பு, அதாவது அங்கே மத கலவரம் ஏற்பட்டுச்சு, அங்கே மத ரீதியாக எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுனு இந்தியானுக்குள்ளே வராங்கல்ல, அவங்கள தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே தவிர, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இல்லை வேறு மதத்தை சார்ந்தவங்க, அதாவது 6 மொழி இவங்க சொல்லியிருக்கிறாங்களே, இதை தாண்டிலாம் வேறு யாருமே கிடையாது, மெயினாகவே இஸ்லாம் மொழியை தான் அவங்க வந்து கார்னர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை எதிர்த்து தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் கட்சி, எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாமே இருந்திருக்கலாம், இதுக்கு இப்படி கொண்டாந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இருக்கிற பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோம், நீங்கள் தான் எதுவுமே 5 வருஷமாக 60 வருஷமாக நீங்கள் எங்களை வச்சு ஆண்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் தான் ஒன்றும் பண்ணல. 1991 83% இருந்த ஹிந்துக்கள் எண்ணிக்கை இன்றைக்கி 78.8% மாறிடுச்சு, உங்களுக்கு கன்சிடரேஷனே கிடையாது. பட் நாங்கள் அப்படி கிடையாது, எல்லா நாடுகளையும் என்ன வச்சுருக்காங்க, ஒரு அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அந்த நாட்டு தான் முன்னுரிமை தராங்க, ஒரு பாகிஸ்தானுக்கு போனீங்கன்னா அந்த நாட்டில் தான் முன்னுரிமை தராங்க. அதே பாகிஸ்தானில் 1948 26% இருந்த சிறுபான்மையரோட மொழிகள் இப்போ வெறும் 3% தான் இருக்குது. இதே பங்களாதேஷில் 19% இருந்தது, இப்போ வெறும் 7% தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் அதே நீங்கள் சிறுபான்மையர்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% 26% அதிகரிச்சிருக்கே தவிர கம்மியாக கிடையாது. ஸோ இங்கே மதத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அதிகமாகிட்டே போகிறாங்களே தவிர நம்ம மாதிரி மற்ற மதத்தை மாதிரி கம்மியாகிட்டு போகல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்டை வந்து பிஜேபி தரப்புலேருந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அசாம் மாநிலத்தில் எதுக்கு இந்த பிரச்சனை, இது ஏற்பட்டதுக்கும் அசாம் மாநிலத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதை பார்க்கணும்னா பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷும் பிரிஞ்ச கதையை பற்றி நீங்கள் பேசணும். என்னடா இப்போ தான் ஆல்ரெடி பங்களாதேஷ் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச கதையை தாங்க முடியல, இது பார்த்தாது நீ பங்களாதேஷ் கதையை வேறு சொல்ல போறியான்னு கேட்டால் அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். 1947 பிரிட்டிஷர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி கூப்பிட்டு ஒரு விஷயம் பேசினப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அதிகமாக ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு நாடு வேணும்னு சொன்னப்போ அவங்க வந்து பிரிச்சுட்டு போக சொல்கிறாங்க, அந்த நாடு தான் பாகிஸ்தான். ஆனால் அப்படி பிரிச்சுட்டு போன நாடு பாகிஸ்தானில் மட்டும் கிடையாது, இப்போ பங்களாதேஷ்னு சொல்ல போகிற நாடும் சேர்த்து தான் பாகிஸ்தானில் இருந்துச்சு. ஒரு நடுவில் இந்தியா பார்த்தீங்கன்னா, நடுவில் இந்தியா, ரைட் சைடில் பாகிஸ்தான், லெஃப்ட் சைடில் பங்களாதேஷ் அப்படிங்கிறதா இருந்துச்சு. சரி, அப்படி இருந்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு 1971 பார்த்தீங்கன்னா பங்களாதேஷங்கிற ஒரு நாட்டுக்குள்ளேயே, அதாவது பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் ஏற்பட்டு பங்களாதேஷங்கிற ஒரு நாடு வந்து தனி ஒரு நாடாக வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அங்கே கலவரங்கள் போச்சு, ஸோ அதெல்லாம் மறுபடியும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பங்களாதேஷங்க நாட்டை கொடுத்துட்டாங்க, பாகிஸ்தானோட அந்த ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் அமைச்சர் அந்த ராஜா வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த அசாம் மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை சொன்னேன்ல, அதில் இருக்கிற ஒரு ஹைலைட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்திய குடியுரிமைனா சொல்கிறதுக்காக என்ன இது வேணும்னு பார்த்தீங்கன்னா, அசாம் மாநிலத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து, அதாவது வெளி பாகிஸ்தான்லேருந்தும் பங்களாதேஷ்லேருந்து வந்த ஆளுங்க அதிகமாக இருக்காங்க, அது முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹிந்துஸாக இருக்கட்டும், அதிகமாக ஆளுங்க இருக்காங்க. நீங்களாம் இந்த இதெல்லாம் பிறந்தீங்க, இந்த டைமில் பிறந்தீங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படிங்கிறக்காக தான் என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் சைன் பண்ணணும். அதில் வந்து என்னெல்லாம் சொல்லணும், நீ எந்த நாட்டில் பிறந்தீங்க,
உங்களுக்கு யாரெல்லாம் ப்ரூஃப் இருக்காங்க, அவங்க தாத்தால எந்த ஊர், இந்த மாதிரி ஐடென்டிட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறதா இல்லை ஒரு இது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஓட்டு போடுறப்ப என்னெல்லாம் கேட்குறாங்க, ஆதார் கார்டு நம்ம பேர் கரெக்டாக இருக்கா, நம்மளோட மூஞ்சி கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்க்குறாங்கல்ல, அதே தான் அந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன் சொல்லக்கூடிய எல்லாரும் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி உண்மையிலுமே ஓகே நீங்கள் வந்து இந்த நாட்டில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த மதத்தில் தான் இருக்கீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டா உங்கள் சிட்டிசன்ஷிப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தப்படுவீங்க, இந்த நாட்டிலேருந்து டிப்போர்ட் செய்யப்படுவீங்க அப்படிங்கிறதான் இதில் சொல்ல வராங்க. இதை எதிர்த்து தான் அங்கே இருக்கிற மக்கள் போராடுறாங்க. இது பத்தாதுன்னு நீங்கள் மற்ற நாட்டிலேருந்து உள்ள அனுப்புறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, வர உதாரணத்துக்கு பங்களாதேஷ் இருக்கட்டும், பாகிஸ்தான்லேருந்து சிறுபான்மைகளாக உள்ள அனுப்புறேன்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே இங்கே எங்களுக்கு பல வாழ்றக்கே பல வழிகள் இல்லை, இப்போ இதை வேறு நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம் தெரியாமல் தான் நாங்கள் வந்து ஹோட்டலில் போய் கிளீனிங் ஜாப் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது வந்து அந்த ஸ்டேட்டில் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் நல்லா தெரியும் கேரளாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைனீஸ் மூஞ்சி வச்சுட்டு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க நல்லாவே தெரியும். நார்த் இந்தியாவிலேருந்து மட்டுமே நான் சொல்லிடுறோம் பர்டிகுலராக, ஆனால் நார்த் இந்தியாவில் எத்தனை டிவிஷன் இருக்காங்க நல்லாவே தெரியும். நம்ம சென்னையில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தப்போ அத்தனை நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேருந்து வந்து நிறைய மக்கள் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி மக்கள் தான் அங்கே வாழ்வாதாரம் செய்ய பறிக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதையும் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா மற்ற நாட்டிலேருந்து அசாம் பாகிஸ்தான் இதுலேருந்து இங்கே உள்ள வந்துருவாங்க. ஸோ எங்களோட வாழ்வாதாரம்லாம் பறிக்கப்படும், தயவுசெய்து இதை பாஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா இப்படி நீங்கள் என்ஆர்சியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொன்னதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் ஷார்ட் ஆகிறாங்க. ஷார்ட் ஆகிறாங்க மீன்ஸ் என்னன்னா அவங்களுக்கு போதியமான டைம் கிடையாது, நாங்கள் ப்ரூஃப் பண்ணணும் இந்த நாட்டில் தான் பிறந்திருக்கோம், எங்களோட ஆன்சஸ்டர் எங்களோட முன்னோர்கள்லாம் இங்கே தான் இருந்தாங்க, அந்த ப்ரூஃப் காட்டுறதுக்கு டைம் வேணும்னு கேட்டப்ப உங்களுக்கு ஒரு 120 நாள் நாங்கள் டைம் தரும், அந்த டைமில் நீங்கள் ப்ரூஃப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அந்த 40 லட்சம் பேர்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணுறதுக்கான தயாராக அவங்க டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிற 20 லட்சம் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 1971 அதுக்கு முன்னாடி வந்த இஸ்லாமத்தை சார்ந்தவங்க தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ இப்போ என்னாக போகுது, அந்த 20 லட்சம் பேர்த்தோட வாழ்க்கையும் பறிக்க போகிறாங்க, அவங்க எல்லாமே நாடு கடத்தப்பட போகிறாங்க. இதைத்தான் வந்து மையக்கருத்தை வந்து சொல்ல வராங்க. ஸோ இதை எதிர்த்து தான் அங்கே ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கிற பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இந்த பில்லை வந்து தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்கள், எங்களுக்கு விதிவிலக்கு கொடுங்க, நாங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், நாங்கள் யாரையும் வந்து அப்போசிட் பண்ணல, நாங்கள் யாரையும் வந்து துன்புறுத்தலை, நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டிகளாம் இங்கே வந்து செட்டில் ஆனதுக்கும், இப்போ நீங்கள் வந்து எங்கள் நாடு விட்டு கடத்த பார்க்குறீங்க, நாங்கள் எங்கே போய் வாழ்றது அப்படிங்கிறது தான். இது ஏன் நீங்கள் இலங்கை தமிழர்கள் போகிறதுன்னு நீங்கள் கேட்கலாம், இதே காரணத்தை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி இலங்கை ஏன் கன்சிடர் பண்ணல அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, மத சார்பு ரீஜினா அதாவது வந்து பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை பங்களாதேஷாக இருக்கட்டும், அங்கே மத ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு அவங்கள வந்து அடக்குமுறைக்கு உட்பட்டு அவங்கள வந்து துன்புறுத்தப்பட்டால் மட்டும்தான் அவங்கள கன்சிடர் பண்ணிக்கணும் தவிர, ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலவரம் ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா நாடு தனியாக வேணும் ஏற்பட்டுச்சு, பிரபாகரன் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா இங்கே தனி நாடு வேணும் தான் உரிமை போகிறாங்க தவிர அங்கே மத ரீதியாக எந்த பிரச்சனையும் ஏற்படலை அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இலங்கை தமிழர்கள் வந்து இதுக்கு இதில் அதாவது ஸ்ரீலங்கா அப்படிங்கிற நாட்டையே அதை கன்சிடர் பண்ணாமல் விட்டதுக்கு காரணம் இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேக் பாஸ் பண்ணது இன்டெரக்டாக தமிழர்களை வந்து டார்கெட் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னோட கருத்தும் இதுதான் இருக்குது, மேபி அவங்க கன்சிடர் பண்ணிக்கலாம், ஏன்னா இத்தனை பேர் அகதிகளாக ராமேஸ்வரத்துலேயே இருக்கட்டும் இல்லை வந்து பல இடங்களில் வந்து தங்க வைக்கப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கான டெய்லி சாப்பாடு இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, ஏற்கனவே அங்கே கஷ்டங்கள் ஏற்பட்டு தான் திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க, திருப்பி அவங்களை வந்து திருப்பி அங்கே அனுப்பிச்சா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மீன் பிடிக்கிறதுக்காக போட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டா கூட சுட்டு கொண்டுறாங்க. இப்போ மொத்த பேரையும் நீங்கள் வந்து திருப்பி இந்தியாவில் வந்து திருப்பி ஸ்ட்ரங்க் அனுப்பிச்சா அவங்களோட வாழ்வுக்கு என்ன ஆக போகுதுன்னு நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. இதே தான் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டுக்கும் இப்போ நம்ம கிறிஸ்டினா முஸ்லீம்ஸான்னு போராடிட்டு இருக்கிற ரெண்டாவது இது இருக்கும், இப்போ நம்ம ஹிந்துஸ்க்குள்ளேயும் இத்தனை பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருக்குங்கிறதா ஒரு பெரிய கருத்தாக இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், எங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, நீங்கள் அந்த பொசிஷனில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். சப்போஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பத்தில அப்படின்னா தயவு செஞ்சு போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் தப்பான விஷயங்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க, சில யூடியூபர்ஸே பார்த்தேன் தப்பான விஷயத்தை ஏதோ எங்கேயோ சொல்ல வேண்டிய விஷயத்தை இது கூட இன்டர்லிங்க் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் எதையுமே நம்ப வேண்டாம், தயவு செஞ்சு போய் ஆர்டிகல்ஸ் நிறைய படிச்சு பாருங்கள். ஸோ இதைத்தான் நீங்கள் நான் சொல்ல வந்தேன். சப்போஸ் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செஞ்சு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், என்ன விஷயங்களா பிடிச்சிருந்து அப்படின்னு. இல்லைப்பா நீ சொன்ன விஷயங்களா சில தவறாக இருக்குது அப்படின்னா என்னோட இதை குறைகளை வந்து நீங்கள் சொல்லுங்கள், அதை திருத்திக்கிறேன் நான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பாஸ் ஆகி தெரியாமல் இருந்தால் தயவுசெஞ்சு வந்து ஷேர் பண்ணி ஒரு பெரிய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துங்க. ஏன்னு கேட்டால் நம்ம பேச பேச தான் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுன்னு நம்ம தெரியப்படுத்துவோம். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இப்போ சென்னையில் வந்து ஆல்ரெடி மேட்ச் நடக்க போது விராட் கோலி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சில நியூஸில் வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்க்க வேண்டாம்னு சொல்லல, பட் அதை மீன்வேல் அதை பார்க்குற டைமில் இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்மளுக்கும் ஏற்படுறக்க ரொம்ப நாள் ஆகாது, நம்ம தமிழர்களை வந்து கார்னர் பண்ணி ஒரு மூலையில் வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, பட் இதை வந்து இன்டெரக்டாக அஃபெக்ட் பண்ணுறங்காட்டி தான் நான் சொல்ல வரேன். மேபி உங்கள் ஒப்பீனியன் வந்து எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல டாப்பிக் வந்து மீட் பண்ணுறேன். அண்டல் தென் பாய், சியர்ஸ், டேக் கேர்.